காலாபாணி நாவலுக்காக 2022 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் மு ராஜேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அவருடன் எமது செய்தியாளர் கோபால் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். எழுத்து துறையில மிகப்பெரிய விருதாக பார்க்கப்படக்கூடியது சாகித்ய அகாடமி விருது. இன்னைக்கு அந்த விருது மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு மு ராஜேந்திரன் அவர்களுக்கு அவருடைய காலாபாணி அப்படிங்கிற முக்கியமான வரலாற்று நாவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது சார்ந்த நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நம்முடைய அந்த விருந்தினர் இருக்கிறாங்க சார், வணக்கம். முதல்ல காலாபாணி அப்படின்னா என்ன சார்? காலாபாணினா கருப்பு தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். கருப்பு தண்ணீர்னா அதாவது கரையிலிருந்து சமுத்திரத்தை பார்க்கையில் வந்து நீல கலரில் இருக்கும். அதுவே நடுக்கடலில் போயிட்டோம்னா வந்து அந்த வந்து தண்ணி வந்து கருப்பு கலரில் இருக்கும். அதனால் வந்து இதுக்கு பேர் காலாபாணின்றது. ஏறக்குறைய அது வந்து ஹிந்தி வார்த்தை தான். அது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் ரொம்ப பிரபலமான வார்த்தை. அந்த வார்த்தை பிரபலமான வார்த்தைன்னு சொல்கிறது ரொம்ப நொட்டோரியஸான வார்த்தை. ஒருத்தர் வந்து காலாபாணி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நாடு கடத்தப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இந்த நாடுக்கு கப்பலை தாண்டிட்டாங்க, கடலை தாண்டிட்டாங்கன்னா அவங்களால திருப்பி எந்த காலத்துக்கு திருப்பி வர முடியாது. அது பேர் தான் காலாபாணி. நாடு கடத்துறதுக்கு பேர் காலாபாணி. இந்த காலாபாணி நாவலை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் எந்த கருவை மையப்படுத்தி இதை விரிவுபடுத்தியிருக்கிறீங்க? காலாபாணி பற்றி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்த்தது நடத்துகிறது வந்து தென் தமிழகத்தில் நடந்த புரட்சி, விடுதலை போர். மருது பாண்டியர்களை முன்னிறுத்தி கட்டபொம்மன் நடத்தியது, புலித்தேவர் நடத்தியது, ஊமத்துறை, விருப்பாட்சி கோபால் நாயக்கர், அப்புறம் ராமநாதபுரம் அபல்தார், ஜெகநாத ஐயர், இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த போராடியிருக்காங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து 1800, 1801, 1802 இந்த 3 ஆண்டுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டுகள் நமக்கு. இந்த 3 ஆண்டுகளில் வந்து தென் தமிழக மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தன்னுடைய முழு அதிகாரத்தையும் பலத்தையும் வந்து இந்த பகுதியில் காமிச்சது, அதனால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன எத்தனை குடும்பங்கள் வந்து காலியானது, எத்தனை பாளையக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு இது நட ஆட்சி செய்தவர்கள் வந்து அன்றைக்கு வந்து ஜமீன்தார்களுடைய நிலைக்கு உட்பட ஆகிட்டாங்க. பாளையக்காரர்னால் வந்து அவருக்கு வந்து சிவில் ரைட்ஸ் இருக்கும், சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், அதேமாதிரி கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். யாரையும் தண்டிக்கலாம், யாருக்கு எல்லா விதமும் பண்ணலாம். ஆனால் வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க பூரா எடுத்துகிட்டு வெறும் ஜமீன்தார்கள் ஆக்கி விட்டாங்க. வெறும் நிலம் மாத்திரம் உழுதுக்கிறலாம் அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்டர் பதவியை உருவாக்கி முழு ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுகளை வந்து நான் வந்து தமிழக மக்களுக்கு தெரிவிக்கணும்னு விருப்பப்பட்டேன். அந்த சோழர் வரலாறு, அந்த வரலாறு பற்றி நிறைய பேர் குறிப்பாக வந்து கல்கி, சாண்டில்யன், விக்ரமன் இவங்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஜெகசிற்பியன் இவங்களாம் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து நம்மளுடைய ரொம்ப வந்து துன்பமான காலம் அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் பட்ட அவமானங்கள், பட்ட அடி, அதுதான். அதை பற்றி பெருசாக வந்து வரல. வந்து சில பேர் எழுதியிருக்காங்க, மீ மனோகரன் எழுதியிருக்காரு, டாக்டர் கே ராஜேன் எழுதியிருக்காரு, கமால் எழுதியிருக்காரு. இதனோட நான் என்ன பண்ணேன், இதோட சொல்ல புனைவுகளையும் சேர்த்து அந்தந்த பகுதிகளுக்கு வந்து களப்பணி போய் செஞ்சு அந்த இருக்கிற இடத்த விசாரித்து அதை பற்றி பண்ணி இன்னும் கூடுதல் தகவல்களையும் வச்சு ஒரு புதினமாக எழுதினேன். இது இன்றைய காலத்திற்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க? அதாவது நேற்று நடந்தது என்னான்னு தெரியாமல் போச்சுன்னா நாளைக்கு வரப்போகிறது என்னான்னு நமக்கு புரியாமல் போயிடும். அந்த வகையில் நம்ம வந்து நம்முடைய வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, அதில் வந்து அன்சங் ஹீரோஸ் பெரிய பெரிய ஹீரோஸ் எடுத்திருக்காங்க, பட் அவங்களுக்குலாம் வந்து சரியான புகழ் வெளிச்சம் அவங்க மேலே பாசிட்டப்படலை அவங்க மேலே. அதனால் அவங்க மாதிரி ஆட்களுடைய பற்றியும் நான் சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி இந்த நாவல் எழுதினேன். இது வந்து இளைஞர்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியாகவும், ஏன்னா நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்காங்களா, இவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தாங்களா, ஏன்னா அந்த போர்ட்டில் கலந்துக்கிட்ட யாருமே மன்னிப்பு கேட்டதில்லை. யாருமே எத்தனை பேர் தூக்கில், 100 பேர், 200 பேர் மொத்தமாக தூக்கில் போட்டால் கூட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நாடு கடத்தினா கூட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நான் செஞ்சது ரைட் தான், ஒரு கொள்கைக்காண்டி நான் போராடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மாண்போடு வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை நான் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது எடுத்துக்கிட்டேன். அது இன்றைய மக்களுக்கு முக்கியமானதை நான் கருதுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது இன்னும் நிறைய படைப்புகளாக அதை உருவாகணும். அதுக்கு ஜியா ப்ளஸ் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். மு ராஜேந்திரன் அவர்களுடைய படைப்புகள் அப்படிங்கிறது இலக்கிய வட்டத்தில் முக்கியமாக பேசப்படக்கூடியது, குறிப்பாக வரலாற்று படைப்புகள் அவர் கொடுக்கறதுல மிக திறமைசாலியாக இருந்தாங்க. நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அவருடைய படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம். நன்றி.